ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். பெண்கள் வந்து சமையல் பண்ணும்போது நிறைய கையில் சூடுபட்டுக்கும், அந்த மாதிரி எண்ணெய் தெரிக்கிறதுனாலையோ சூடுபடுறதுனாலையோ நமக்கு வந்து கைகளில் நான் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த தழும்பு ஏற்படும். சில சமயம் எண்ணெய் வந்து முகத்தில் கூட படுறது உண்டு சமைக்கும்போது. அந்த மாதிரி சூடு தழும்புப்படும் சூடுபடும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த சூடு பட்டவுடனே கொப்பளிக்கிறதோ இல்லை கொப்பளம் வர்றதோ ஏதோ ஒன்று ஏற்பட்டு அது நாளடைவில் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா தழும்பாக மாறிடும், ஸ்கார். அந்த ஸ்கார் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண தோலை விட அந்த இடத்துல கருப்பாக அதிகமாக தெரியும், அடி தழும்பு. இந்த ஸ்கார் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய க்ரீம்ஸ் போடுவோம், என்னென்னவோ பண்ணி பார்த்தாலும் அந்த தழும்பு, சூடுபட்ட தழும்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தோல்லேருந்து மாறாது, இயற்கை நிறத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது அந்த சூடு தழும்பு போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, அம்மா வந்து ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காங்க. துளசி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஓசிமம் சாங்க்டம் சொல்லக்கூடிய நல்ல நம்ம சாப்பிடக்கூடிய அந்த துளசியையும், வெண்ணெய், அந்த பசு வெண்ணெய், வெண்ணெய்னாலே பசு வெண்ணெய் தான் இது. துளசி சார் எடுத்து பசு வெண்ணெயில் கலந்து எங்கெல்லாம் அந்த ஸ்கார் இருக்கோ, அந்த சூடுபட்ட தழும்புகள் இருக்குதோ அது மேலே அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா இயற்கையாக வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கார் வந்து இயற்கை நிறத்துக்கு மாறும். ஏன் அந்த இடத்துல வந்து கருமையாகுதுன்னு பார்த்திங்கன்னா, தோலுக்கு நிறத்தை கொடுக்கக்கூடிய நிறமிகள் வந்து ரணம் ஆறும்பொழுது அந்த இடத்துல நிறமி வந்து அதிகமாக சேர்றதுனால ஸ்கார் உண்டாகுது. அந்த ஸ்கார் வந்து எப்போ போகும்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக ஒரு சின்ன தழும்பு வந்தால் ஒரு 4 வாரத்துக்கு மேல் தான் உங்களுக்கு அந்த இயற்கை, சின்ன தழும்பாக இருந்தால் சீக்கிரம் ஆகும், பெருசாக இருந்தால் கொஞ்சம் நாள் பிடிக்கும். அது எப்படிப்பட்ட தழும்பாக இருந்தாலும் சரி, துளசி சாறு உங்களுக்கு அந்த மெலனின், அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த மெலனின் அதிகமாக அந்த நிறமியை வந்து கண்ட்ரோல் பண்ணி, வெண்ணெய் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா தோலுக்கு இயற்கையான நிறத்தையும் வனப்பையும் குடிக்கும். அதனால தான் அம்மா வந்து துளசி சாரில் வெண்ணெயை கலந்து மேலே போட சொல்கிறாங்க. இனி நம்ம பெண்கள் வந்து அடிக்கடி நம்ம சூடு தழும்பு ஏதாவது பட்டுதுன்னு சொன்னோம்னா, நம்ம நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த துளசி சாரும் வெண்ணெயும் போட்டு குணம் பெறுவோம். நன்றி. ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.